ஹலோ தமிழ்எத்திக்ஸ் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சுவையான க்ரீமியான இந்த தயிர் சாதம் எப்படி செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் நம்ம எப்படி செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மாதுளம்பழம், திராட்சைலாம் போட்டுட்டு, முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு நம்ம ரொம்ப டேஸ்டான இந்த தயிர் சாதம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் தமிழ்எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காம தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.